இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன். சின்ன வயசுல நீங்க வரைஞ்சிருக்கீங்களோ இல்லையோ தெரியல, பட் இப்போ நீங்க உங்களோட வைஃபுக்கு மருதாணி போட்டு விட போறீங்க. நீ ஆல்ரெடி மருதாணி போட்டுருக்கலடா? இல்லையா? இல்லடா. அருணுக்கு இது, அரவிந்துக்கு. ஓகே, வெயிட் பண்ணுங்க, அவசரப்பட கூடாது. சோ இதுல வந்துட்டு ஓகேயா, நீங்க சந்தோஷப்படுறீங்களா? இது வரைக்கும் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஏதாவது என்னடா செய்றாங்க? ஓகே தானே டாக்டர் அம்மா? சோ வந்துட்டு வரையலாம், ஒரு அஞ்சு விஷயங்கள் வந்துட்டு நீங்க எனக்கு அது கன்வே பண்ணணும். நீங்க என்ன வரைஞ்சாலும் இட்ஸ் ஃபைன், பட் அந்த அஞ்சு விஷயம் எனக்கு வந்து நீங்க கன்வே பண்ணணும். வரைஞ்சது உங்களுக்கு புரியாது, அது என்னன்னு சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி, இந்த மாடர்ன் ஆர்ட்ல சொல்லி அது இதெல்லாம் பண்ணி, பட் எனக்கு கிளியரா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும். ஓகே, we gonna give you a few minutes of time. ஓகே, சோ இப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேற ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க வந்துட்டு எந்த அளவுக்கு ரொமான்டிக் கப்பல் அப்படிங்கறதுக்கு வந்து பாக்க போற, நீங்க அவங்க கண்களை பாத்துக்கிட்டே வரையணும். அவங்க கண்ணை பாத்துட்டு, ஆமா, எப்படி பாருங்க, அப்படியே வரையணும் கீழே. ஓகேயா? சரி, ஸ்டார்ட் சொல்லும் போது நீங்க பண்ணுங்க, வேற எங்குமே வந்துட்டு போக கூடாது. எந்த அளவுக்கு நீங்க வந்து ஈடுபாடோட உங்களோட மனைவி வந்து நீங்க லவ் பண்றீங்க அப்படிங்கறது இப்ப தெரிய போகுது. ஓகே அருண், அருண் ரெடி? ரெடி ரெடி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கையில கண்ணா இல்ல பாக்கணும். டாக்டர் அம்மா உங்க கண்ணை பாருங்க. நானும் பாக்கணுமா? அவங்க அப்ப அவங்க எங்க பாப்பாங்க? உங்க கண்ணை தானே பாக்கணும். எஸ். வைஷாலி, உன்னோட காதல கண்ணுல காட்டுறான், இங்க அத படமா கொண்டு வர போறேன். வருதான்னு பாத்துக்கிறேன். நல்லா போர்ஸ் அமுக்குனாரு. வருது வருது வருது. வாய் மட்டும் நம்ம நம்மளுக்கு வேலை செய்யுது. இருக்கா? ஒரு என்னோட கண்ண பாரு, அத நான் படமா நான் வரையறேன். என் காதல வந்து படமா வரையறேன். காதல அதாவது வாழ்க்கை கோடு போட்டு வாழணும் அப்படிம்பாங்கல்ல. கேமராக்கு காமிச்சிடலாம், கோடு போட்டு இத பாத்து எங்க கோடு போட்ட மாதிரி இருக்கு. அதாவது தோசைக்கல்லு, அதுல வந்து வாழ்க்கைங்கிற ஒரு வட்டத்தை வரைஞ்சிருக்கிறேன். எங்க வட்டம்? இதுதான் வட்டம். நாங்க உள்ள நுழையறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம். வாழ்க்கைங்கிற வட்டம். அதுக்கப்புறம் நிறைய கேப் இருக்கு, நிறைய கேப் இருக்கு. அதாவது இப்பதான் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கோம், என்ன முழுசா அனுபவிக்கல. இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய முகம். உன்னை கல்யாணம் பண்ணதுனால நான் எவ்வளவு சிரிச்ச முகமா இருக்கேன். ரொம்ப முயற்சி பண்ணா வரல. உங்களுக்கு தெரியுது, அதாவது நேர்களே, உண்மையான காதல் இருக்கவங்களுக்கு தெரியும் அவங்க கோடு. ஆமா, உண்மையா லவ் பண்ணு. என்னமோ யோசிச்சு பண்ண, ஐ லவ் யூ தான் இது. ஆமா, ஐ எல் ஓ என்னுடைய ஆரம்ப புள்ளி நீதான் அப்படின்னு வச்சிருக்கீங்க.
அஜாதிசியம். அந்த விட்டா நீங்க வந்து வீடு கட்டி கிரக பிரவேசமே பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி இந்த வாய் இல்லைன்னு வச்சு டாஸ் அத ஃபில் பண்ணிக்கோங்க. அஞ்சு விஷயம்னா இதுல வந்து ஒரு பத்து விஷயம் அங்க சொல்லிருக்காங்க. இப்போ அருண் ஒண்ணு தெளிவா வந்துருச்சு. என்னன்னா எனக்கு ஒரு பேப்பர் பத்தாது, எனக்கு இன்னொரு பேப்பர் வேணும், எனக்கு ஒரு கை பத்தாது, ரெண்டு கை வேணும் உங்களோட காதல வெளிப்படுத்த. கமான். இது ஆக்சுவலி வந்து ஐ லவ் யூ தான் ஃபர்ஸ்ட் போட்டேன் சொன்னது. பதிவு செய்யணும். இப்ப வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்படி வச்சுட்டு பண்ணுவாங்களா அந்த மாதிரி அந்த மருதாணியை வந்து அப்படியே காட்டுங்க கேமராக்கு. இப்ப நீங்க அதுக்கு மியூசிக் கொடுங்க அருண் அண்ணாரவன். 1 2 3 யா ஒட்டி வச்ச மல்லிகை மொட்டு சிக் 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 சிக். எஸ் கம் ஆன் நவ எக்ஸ்பிளைன் மீ. ஓகே இது வந்து ஐ லவ் யூ யூங்கிறது அங்க போயிடுச்சு. இது எந்த லாங்குவேஜ்? குட்டியா போட்டிருக்கூடாது. மூணு விஷயம் வந்துருக்கு. ஆமா நாலாவது விஷயம் வந்து தேடாதீங்க அவ்வளவுதான். அரவிந்த் அருண் அண்ட் அரவிந்த் வந்துட்டு அப்படி இப்படி சொன்னாலுமே ஐ திங்க் பெட்டர் கிளியர் வெர்ஷனா வந்துட்டு இருந்தது வாஸ் அருண் சார். பரவாயில்லம்மா பரவாயில்ல.